மகேந்திரன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா தல தளபதி ரெண்டு பேரு படங்களையும் நடிச்சிருக்கீங்க. ஒரு மறக்க முடியாத விஷயம்னா இது ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் விஜயனா பார்க்கும்போது அவர் இப்படி இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அஜித்னா பார்க்கும்போது அப்படி இருந்தாரு. ஸோ எனக்கு என்ன ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்னா, இந்த ரெண்டு ஸ்டார்ஸுமே வந்துட்டு பயங்கர பேஷனேட் அவங்க. எப்படி ஒரு ரஜினி சார் கமல் சார் மாதிரியோ, ரொம்ப பேஷனேட், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ரெண்டு பேரும் சம ஃப்ரெண்ட்ஸ் வேற. அது நிறைய பேருக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்து வளர ஒரு ஆக்டரை நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். எப்படி பார்த்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். என்ன பொறுத்த வரைக்கும் பெருசு சிறுசுலாம் ஒன்றுமே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ் சினிமான்னு கூட சொல்லுவோம். ஐ திங்க் நீங்கள் வந்து அதாவது பிக் பாஸ் உங்கள் சீசன் முடியுதே, டக்குன்னு முடிச்சு வந்ததும் நீங்கள் வந்து இந்த ஷூட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. பட் டு பி தேர் எப்படி இருந்தது? நான் விஜய் சார் பார்க்கறதுக்காக தான் முதல் நாள் போனான். அப்போ சார் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஒரு ஓரமாக அப்படியே சரி போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தேன். சார் அவரை கூப்பிட்டாரு, வாங்கம்மா அப்படின்னு. இது பண்ணுறீங்களாம்மா மூவியில் அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். சார் பிக் பாஸில் அப்படின்னு இருந்தேன் சார் என்று சொல்ல சொன்னார். எப்படிமா அதுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதில் உண்மையா அப்படின்னு கேட்டார் நாசன். ஆமாம் சார். ஏம்மா சண்டை ஒடிக்கிறாங்கன்னு கேட்டார். கொஞ்சம் சைலன்ஸ் தான், பட் நல்ல காமெடி பண்ணி சிரிச்சுட்டே இருப்பார், அது எனக்கு பிடிக்கும். இன்னொன்று வந்துக்கா, நாங்கள் குரூப்பாக வந்து பேசிட்டு இருக்கும்போது விஜய் சாருக்கு பிடிக்காத விஷயம், ஆனால் சர்க்காஸ்டிக்காக அதை பண்ணுவார். விஜய் சாரை பற்றி அவர்கிட்டே, சார் நீங்கள் யாருமா இன்னும் நீங்கள் வேற லெவலில் நீங்கள் அப்படின்னு சொன்னால் அவரே வந்து சர்ப்ரைஸாக கிடையாது. சூப்பர் ஆமாம், தேங்க்யூ 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 தேங்க்யூ. எப்படி என்னையை பற்றி எனக்கே தெரியாத மாதிரியே சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். அவருக்கு என்ன விஷயம் பிடிக்கும்னா, நம்ம யாருன்றது தான் தெரிஞ்சுக்கோ. டேய் நீ யார் இருந்தாட்டா எனக்கு தெரியாது, உன்னை பற்றி என்கிட்ட சொல்லு, நான் யாருன்னு எனக்கே ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இருந்தாக்கு.